ஹாய் எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சி ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் எ கிவன் நம்பர். ஒரு நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, அந்த நம்பரோட ரிவர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 123 தான் நம்பர், நம்ம இதோட ரிவர்ஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் 3 ஃபஸ்ட்டு இருக்கணும், 2 செகண்டு, 1 வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, இதுக்கு வந்து நம்பர் தேவை. இதில் நம்ம வந்து மெயின்லி நம்ம வந்து ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மாடுல ஆப்ரேட்டர் அண்ட் டிவிஷன் ஆப்ரேட்டர். இந்த மாடுல ஆப்ரேட்டர் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் கெட்டிங் டிஜிட்ஸ், இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ். இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அப்டேஷன், அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கோடிங் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆஷ் இன்க்ளூட் stdio.h, பிகாஸ் நான் பிரிண்ட் அப் ஸ்கேன் அப் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் மெயின் ஃபங்க்ஷன், ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, என்ன தான் நமக்கு வந்து இன்புட், பிகாஸ் ஒரு நம்பர் நம்ம வந்து வாங்குகிறோம். ஓகே, பிரிண்ட் அப் ஆஃப் என்டர் எனி நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து நான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் அப் என்டர் எனி நம்பர். நான் எப்படி அவங்களுக்கு நம்பர் கொடுப்பேன், பை யூஸிங் இன்புட் ஃபங்க்ஷன். சி ப்ரோக்ராமிங்கில் நமக்கு இருக்க இன்புட் ஃபங்க்ஷன் என்னது, ஸ்கேன்அப், ஸ்கேன்அப் ஆஃப் பர்சன்ட் டி, ஆம்பர்சன்ட் டி, பிகாஸ் இட் இஸ் எ இன்டீஜர் வேல்யூ. ஆம்பர்சன்ட் ஆஃப் என், என்ன்றதோட அட்ரஸில் நான் கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட அந்த என்னோட வேல்யூ வந்து 123 வைங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் எடுக்கணும். 3 எடுக்கணும், 2 எடுக்கணும், 1 எடுக்கணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி என் வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் 3 எடுக்கணும், 2 எடுக்கணும், 1 எடுக்கணும், பட் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம லூப்பிங் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, while condition actually என்னன்னா, n வந்து not equal to 0 இருக்கணும். அப்படி வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் கீப் ஆன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் எடுக்கணும். இந்த மாடுல ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டரை தான் அவங்களுக்கு வந்து தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 123 ஒரு நம்பர் இருக்குது. இதில் நான் இந்த 3ன்றதை நான் எடுக்கணுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த நம்பர் இருக்குதுல 123, மாடுலோ 10 பண்ணுவேன். மாடுலோ 10னா என்னது, எனக்கு வந்து 123 10 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் இதோடைய அவுட்புட். 123 10 டிவைட் பண்ணுங்கள், குவாஷன்ட் வந்து 12, ரிமைண்டர் வந்து 3. எனக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் எனக்கு இங்கே 3 வந்து நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இதை ரிம்ன்றதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிம் இஸ் நத்திங் பட் ரிமைண்டர். என் மாடுலோ 10, ஓகே, ஏன் மாடுலோ 10 யூஸ் பண்ணுறோன்றது வந்து உங்களுக்கு தெரியணும், பிகாஸ் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் நம்பர் தானே, ஆர்இவின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ரிவர்ஸை ஆர்இவி இஸ் ஈக்குவல் டு ஆர்இவி இன்டூ 10 ப்ளஸ் ரிமைண்டர். இது எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், டிவைட் ஆப்ரேட்டர். டிவைட் ஆப்ரேட்டர் இஸ் ஃபார் அப்டேஷன். நம்மளோட லூப் வேரியபிள் இங்கே என்னது, என். ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணணும். என் இஸ் ஈக்குவல் டு என் பை 10. ஓகே, இதுதான் வந்து அப்டேஷன். ஓகே, இப்போ வந்து எதுக்கு நம்ம அப்டேஷன் கொடுக்குறோன்னா, இப்போ நான் 3 எடுத்துட்டேன், இனி எனக்கு 3 தேவையில்லை, என்னோடய வேல்யூ 12 தான் இருக்கணும். அதுதான் இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ என்னது, 123. 123 டிவைடட் பை 10. இட்ஸ் நாட் அ மாடுலோ ஆப்ரேட்டர், இட்ஸ் அ டிவிஷன் ஆப்ரேட்டர். இது டிவிஷன் ஆப்ரேட்டர்ன்றனால குவஷன் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். 123 10 டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 12 டைம்ஸ் வரும். ஸோ இது என்ன உணர்த்துதுன்னா, இப்போ எனக்கு என்னோட வேல்யூ வந்து 12, என்னோட வேல்யூ வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு தான் நம்ம இந்த இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆர்இவியை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை டிக்ளேர் பண்ணிவிடுவோம், இல்லைனா எரர் காமிக்கும். ஆர்இஎம்னு ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன்,
REV அந்த REV ஓட வேல்யூ எதுமே பண்றதுக்கு முன்னாடி 0 ஓகே இப்போ வந்து இந்த REV ஐ நான் பிரிண்ட் பண்ணிட்டேனா நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆஃப் a நம்பர் கிடைச்சிரும் print of of reverse of a number reverse of a number is equal to percent d because it is also a integer value rev okay rev la enna value varudho adu vandu percent d ku badala replace aidum idhu dhaan vandu simple logic ungalku puriyum nenikiren first na vandu ungalku vandu run panirren run pannittu na vandu eppadi vanduchu indradha vandu na ungalku vandu solli tharen compile and run process ஆயிட்டிருக்குது errors ஏதாச்சும் இருந்தா காமிக்கும் okay no errors enter any number நாம அப்ப பார்த்த 123 நான் வந்து பார்க்கறேன் எனக்கு பாத்தீங்கன்னா reverse of a number is equal to 321 னு வந்துருச்சு எப்படி வந்துச்சு நம்ம வந்து பார்க்கலாம் first என்னோட வேல்யூ 123 123 நீங்க வந்து modulo 10 பண்ணீங்கனா என்ன வரும் நான் அப்பவே உங்களுக்கு வந்து explain பண்ணிருந்தேன் modulo 10 பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து 3ன்றத கிடைக்கும் நம்ம வந்து individual digits வந்து நம்ம வந்து get பண்ணியாச்சு ஓகே REV அப்ப என்னவா இருக்கும் REV is equal to REV into 10 இனிஷியல் REV ஓட வேல்யூ என்னது 0 because நாம எதுமே ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கல 0 into 10 0 சோ 0 plus what is the value of remainder 3 சோ இப்போ வந்து REV ஓட வேல்யூ வந்து 3 REV ஓட வேல்யூ சேஞ்ச் ஆயிச்சு REV ஓட வேல்யூ வந்து 3 ஓகே நெக்ஸ்ட் n வந்து அப்டேட் பண்ணனும் n is equal to n divided by 10 என்னோட வேல்யூ என்ன 123 123 பை 10 क्वेश्चन தான் ரிட்டர்ன் பண்ணோம் என்னோட வேல்யூ வந்து இப்போ வந்து 12 ஓகே இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 12 என்னோட வேல்யூவும் சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து மறுபடியும் செக் பண்ணோம் என்னோட வேல்யூ 12 தானே 12 வந்து 0 கிடையாதுல கிடையாது தான் சோ இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம் r ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10 வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் n 12 நாட் 123 12 12 மாடுலஸ் ஆஃப் 10 10 பண்ணீங்கனா ரிமைண்டர் வந்து 2 வந்து கிடைக்கும் பிகாஸ் 1 டைம் வந்து எனக்கு வந்து டிவைட் ஆகும் ஸோ ரிமைண்டர் வந்து எனக்கு வந்து 2 வந்து கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் REV REV ஈக்குவல் டு REV இன்டூ 10 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் REV REV யோட வேல்யூ வந்து 3 ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா 3 வரும் 3 இன்டூ 10 ப்ளஸ் ரிமைண்டர் ரிமைண்டரோட வேல்யூ என்னது 2 ஸோ 3 இன்டூ 10 என்னது 30 30 ப்ளஸ் 2 32 இப்போ வந்து நமக்கு வந்து REV யோட வேல்யூ வந்து 32 ஓகே நெக்ஸ்ட் என்ன வந்து அப்டேட் பண்ணனும் என்னோட வேல்யூ என்னது 12 ஸோ 12 10 ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து 1ன்றது வந்து வந்துருச்சு ஓகே இப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 1 கண்டிஷன் என்னது 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 1 வந்து ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0வா இருக்கணும் எஸ் 1 வந்து 0 கிடையாது ஸோ இந்த வைல் லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம் remainder is equal to n modulo 10 what is value of n 1 okay 1 modulo 10 இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு first number வந்து சின்னதா இருக்குது second number வந்து பெருசா இருக்குது இந்த கேஸ்ல எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் எதுவோ அதுதான் என்னோட இந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் சோ ரிமைண்டரோட வேல்யூ வந்து 1 rev யோட வேல்யூ என்னன்னா rev into 10 rev யோட வேல்யூ என்ன 32 சோ 32 into 10 இந்த எக்ஸ்பிரஷன் ஓகேவா ஓகே REM REMோட வேல்யூ என்ன ப்ளஸ் 1 1ன்றது வந்துரும் 32 into 10 320 ப்ளஸ் 1 is equal to 321 நெக்ஸ்ட் என்ன இதுக்கு அடுத்து அப்டேட் பண்ணனும் என்ன அப்டேட் பண்ணா என்ன வரும் என்னோட வேல்யூ என்னது 1 சோ 1 divided by 10 என்னோட வேல்யூ வந்து 0 இப்போ பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்னது 0 0 not equal to 0 வா கடையவே கிடையாது 0 வந்து equal to 0 சோ வைல் லூப் இதோட முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வெளியே என்ன இருக்குதுன்னா print f reverse of a number is equal to percent d which represents rev rev யோட வேல்யூ என்ன 321 எனக்கு வந்து அவுட்புட் வந்து 321 னு வந்துருச்சு நான் கொடுத்தது 123 கிடைச்சது 321 இப்படி தான் ஒரு நம்பரோட ரிவர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் தெரிவிங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்